சைனீஸ் கேங் கிட்ட இருந்து மைக்கில காப்பாற்ற முடியுமான்னு இந்த வீடியோல பாக்கலாம். லாஸ்ட் எபிசோட்ல சைனீஸ் கேங் கிட்ட மைக்கில் வசமா மாட்டிருப்பான், மைக்கில் அவங்க கடத்திட்டு போயிருப்பாங்க. டிரைவர் அப்படியே அங்கிருந்து தப்பிச்சு லாஸ் ஆண்டோஸ் பார்த்து இந்த குட்டி பிளேன்ல போயிட்டு இருக்கான். டிரைவர் போயிட்டு இருக்கிறப்ப மைக்கில் கடத்தி வச்சிருக்கிற சைனீஸ் பிசினஸ் மேன் சாங் டிரைவருக்கு கால் பண்றான். கால் பண்ணி கொஞ்ச நாளாவே என்னோட பிசினஸ் ஒன்னாலதான் பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்கு, அதனால உன்னை பழி வாங்கறதுக்காக உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் மைக்கில நான் கடத்தி வச்சிருக்கேன்னு சொல்றான். அதுக்கு டிரைவர் மைக்கில் ஒன்னும் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லை, அவனை வச்சு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு காலை கட் பண்றான். டிரைவரோட ஏர்ஃபீல்டு கிட்ட வந்தாச்சு, ஸ்மூத்தா ஒரு லேண்ட் பண்ணியாச்சு, போயிட்டு ஹேங்கர் குள்ள நிறுத்திட்டு நம்ம கிளம்பலாம். பிளேன் நிறுத்திட்டு வெளியே வந்தா டிரைவரோட ட்ரக் இருக்கு, இதை எடுத்துட்டு நம்ம லாஸ் சென்டர் சிட்டிக்குள்ள போலாம். சிட்டிக்குள்ள போயிட்டு இப்ப டிரவர் என்ன பண்ண போறான்னா, ஏற்கனவே டெவின் வெஷனுக்கு அஞ்சு கார் கடத்தி தர்றதுக்கு டிரவர் மைக்கேல் பிராங்க்லின் மூணு பேர் ஒத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த அஞ்சு கார்ல ஏற்கனவே நாலு காரை சிட்டிக்குள்ள இருக்கிறப்ப மூணு பேருமே கடத்தி கொடுத்துருப்பாங்க. பேலன்ஸ் இருக்கிற ஒரு காரை லமார் கடத்தி வச்சுட்டான். லமார் யாருன்னா பிராங்க்லினோட பழைய ஃப்ரெண்ட். இப்ப லமார் அஞ்சாவது காரை கடத்தி வச்சுட்டு ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த காரை பிக்கப் பண்ணிட்டு மொத்தமா டெவின் வெஷனுக்கு தர வேண்டிய அஞ்சு காரையுமே ட்ரக்ல எடுத்துட்டு போயிட்டு அவங்க கிட்ட டெலிவரி பண்ணணும். அப்படியே பிராங்க்லின் கிட்ட வந்தோம்னா பிராங்க்லின் சிட்டிக்குள்ள இருக்கான், லமார் திருடி வச்சு அஞ்சாவது காரை பிக்கப் பண்ற கிளம்பிட்டான். பிராங்க்லின் இப்போ இங்க இருக்கான், லமார் இங்க இருக்கான், இங்கிருந்து அங்க போறதுக்கு ஒரு அரை மைல் தான். இப்ப இவங்க மொத்தமா அஞ்சு காருமே டெவின் வேஷனுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்றப்ப போலீஸ் யாருக்கும் தெரியாம தான் போய் பண்ணும். ஏன்னா அவங்க திருடிட்டு வந்த அந்த அஞ்சு காருமே பெரிய இடத்துல இருந்தா திருடிட்டு வந்திருக்காங்க. சோ போலீஸ் கண்ணில் படாம பத்திரமா எடுத்துட்டு போய் டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு வரணும். இந்த புல்லட் பைக்கு கலரை மாத்தி ரொம்ப நாள் ஆகுது, அடுத்து என்ன கலர் மாத்திரம் சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, இப்ப லமார் வர சொன்ன இடத்துக்கு வந்தாச்சு. வண்டியை இங்க நிழல்ல பார்க் பண்ணிட்டு உள்ள போலாம். லமார் இந்த பக்கம் நின்றுட்டு இருக்கான், இந்த காரை தான் அஞ்சாவதா லமார் தனியா போய் திருடிட்டு வந்திருக்கான். யாரையுமே தொல்லை பண்ணாம லமார் மட்டுமே போயிட்டு அஞ்சாவதா இந்த காரை திருடி போறதுக்கு கிட்டத்தட்ட 7.9 miles, 8 miles ரவுண்டா. GTA5 மிஷின்ஸ்ல இதுதான் அதிகமான தூரம் டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு பண்ற மிஷினா இருக்க போது. ட்ரக்ல ஏறினதுமே பிராங்க்லின் தூங்கிட்டான். பிராங்க்லின் தூங்கினதுக்கு அப்புறம் லமாரும் டிரவரும் பேசிட்டே வந்துட்டு இருக்காங்க. டிரவர் 10 வருஷத்துக்கு முன்னாடி நார்த் யங்டன்ல பேங்க கொள்ளையடிச்சது முதல் கொண்டு இப்ப ரீசெண்டா மைக்கில சைனீஸ் கேங் கடத்திட்டு போன வரைக்கும் எல்லாத்தையுமே லமார் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். பிராங்க்லின் தூங்கிட்டு இருக்கிறதுனால அவனுக்கு சைனீஸ் கேங் மைக்கில கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி டிரவர் சொன்னது சுத்தமா காதல விழுந்திருக்காது. அது மட்டும் கேட்டிருந்தா பிராங்க்லின் இப்பவே ட்ரக் அவுட் இறங்கி மைக்கில காப்பாத்த போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிருப்பான். ஏன்னா பிராங்க்லினுக்கு மைக்கில் தான் வாதியாரு, அவனுக்கு ரீசெண்டா சிட்டில பண்ணிட்டு இருக்கிற எல்லா மிஷினையுமே மைக்கில் தான் கொடுத்துருப்பான். இவங்க சும்மா போயிட்டு இந்த கார்ஸ் டெலிவரி மட்டும் பண்ணிட்டு வர போறதுல இந்த கார்ஸ் எல்லாம் திருடிட்டு வந்ததுக்கான காசையும் வாங்கிட்டு வர போறாங்க. டெவின் வெஸ்டன் கொடுத்தான்னா இது ட்ரக்ங்கிறதுனால நார்மலாவே மெதுவா தான் போகும். இப்ப பின்னாடி அஞ்சு கார் இல்ல ஆறு கார் இருக்கிறதுனால இன்னுமே ஸ்லோவா போயிட்டு இருக்கு. இந்த ட்ரக்கோட டாப் கியர் 5th gear சிட்டியை விட்டு அவுட்டர் ரேஞ்சுக்கு வந்ததுக்கு அப்புறமே இவங்க மேல கேஸ் ஆயிருச்சு. சிட்டிக்குள்ள காணாம போன கார்ஸ் எல்லாம் ஒரு ட்ரக்ல கடத்திட்டு போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ பிராங்க்லின் என்ன பண்ண போறான்னா, பின்னாடி வந்து கடைசியா இருக்கிற கார் எடுத்துட்டு பின்னாடி துரத்திட்டு வந்திருக்கிற போலீஸ் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாப் பண்ண போறான். பிராங்க்லின் நீங்க போறப்ப நம்ம கரெக்டா இங்க ட்ரக் ஓட்டிட்டு போகணும், எங்கேயும் போய் இடிச்சிடக்கூடாது, உள்ள நின்றுட்டு இருக்கிற காரெல்லாம் எடுக்க முடியாது, அதனாலதான் கடைசியா நின்றுட்டு இருக்கிற காரை பிராங்க்லின் எடுக்கிறதுக்காக போயிட்டு இருக்கான். பிராங்க்லின் தட்டு தடு மாதிரி கடைசியா நின்றுட்டு இருக்கிற கார் கிட்ட வந்துட்டான், உள்ள ஏறிட்டானா நம்ம கிளம்பிடலாம். பிராங்க்லின் எப்படி அந்த கார்ல ஏறிட்டான், இந்த கார மூவி ஸ்டுடியோல இருந்து எடுத்து வந்திருப்போம். இந்த காருக்கு முன்னாடி கன் இருக்கு, பின்னாடி ஸ்பைக்ஸ் கீழே விழுகும். இந்த ரெண்டு ஃபியூச்சரை வச்சு பின்னாடி வந்துட்டு இருக்கிற போலீஸ் கார் எல்லாத்தையுமே நம்ம டவுன் பண்ணணும். டவுன் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, அவங்களை ஸ்லோ பண்ணி ட்ரக் கிட்ட போக விடாம பார்க்கணும். இந்த கார்ல இருக்கிற ஸ்பைக்ஸ் இப்ப நம்ம டிராப் பண்ணலாம். ஸ்பைக்ஸ் டிராப் பண்ணோடனே பின்னாடி வந்துட்டு இருக்கிற ஒரு போலீஸ் கார் டவுன் ஆயிடுச்சு. மூணு கார் டவுன் பண்ணியாச்சு, ஒரு கார் மட்டும் போயிட்டு இருக்கு, இதை நம்ம கன் வச்சு ஸ்டாப் பண்ணலாம். ஓகே, நாலு காரை டவுன் பண்ணியாச்சு, பின்னாடி இன்னும் ரெண்டு கார் வந்துட்டு இருக்கு. எத்தனை காரை டவுன் பண்ணணும்னு கணக்கை மிஸ் பண்ணிட்டு கடைசியா தொடர்ந்து வந்த போலீஸ் காரையும் டவுன் பண்ணியாச்சு. இப்ப நம்ம ட்ரக் கிட்ட போயிட்டு அதை மெயின்டைன் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு டெலிவரி லொகேஷனுக்கு போனோம். இந்த ராம்ப்ல ஏத்தி பாக்கலாம், இந்த காரை இழுத்துட்டு போதான்னு சொல்லி ட்ரக் இழுத்துட்டு போல. ஓகே பரவாயில்ல, டெலிவரி பண்ண வேண்டிய லொகேஷன் இருக்கிற ஏரியாவுக்கு வந்தாச்சு. டெலிவரி பண்ண வேண்டிய லொகேஷன்ல மாலியக்க நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க போயிட்டு இந்த கார்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்தோம்னா முடிஞ்சது. ஓகே, அது டெலிவரி பண்ண வேண்டிய லொகேஷன் வந்தாச்சு, மாலி நின்னுட்டு இருக்காங்க. பிராங்க்லின் மாலி கிட்ட போயிட்டு உங்களுக்கு சேர வேண்டிய எல்லா காரையும் எடுத்துட்டு வந்தாச்சு, நீங்க எங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை தாங்கன்னு கேக்குறான். மாலி இருந்துட்டு இந்த நேரத்துல உங்களுக்கு டைரக்டா நாங்க காசு கொடுத்தோம்னா நாங்க மாட்டிக்குவோம், அதனால உங்களுக்கு தர வேண்டிய காசு எல்லாமே டெவின் வெஷன் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. சரியான டைம் வர்றப்ப அந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் உங்க பேர்ல டெவின் வெஷன் மாத்தி விட்டுருவாருன்னு சொல்றா. பிராங்க்லின் இருந்துட்டு எங்களுக்கு ஃபண்ட்ஸ் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், எங்களுக்கு தர வேண்டிய காசு இப்பவே தாங்கன்னு கேக்குறான். மாலி இருந்துட்டு உங்களுக்கு சேர வேண்டிய காசு வரப்ப வரும்னு சொல்லிட்டு டயலாக் பேசிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறா. பிராங்க்லின் இப்ப மைக்கேலுக்கு கால் பண்றா, ஆனா மைக்கேல் கால் எடுக்க மாட்டேங்கிறான். ஏன்னா மைக்கேல் இப்போ சைனீஸ் கேங் கிட்ட மாட்டிருக்கான். பிராங்க்லின் உடனே லெஸ்டருக்கு கால் பண்றான். பிராங்க்லின் இருந்துட்டு மைக்கேல் இப்படி சொல்லாம கொள்ளாம எங்கேயும் போக மாட்டானே, எங்க போயிருப்பான்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு லெஸ்டர் இருந்துட்டு கடைசியா மைக்கேல் டிரவர் கூட தான் இருந்தா, நீ டிரவர் கிட்ட கேட்டு பாரு மைக்கேல் எங்கன்னு சொல்லி சொல்லுவான்னு சொல்றான். இப்போ டிரவர் ட்ரக் எல்லாம் டெலிவரி பண்ணிட்டு சிட்டிக்குள்ள போயிட்டான். டிரவர் பாக்குறதுக்கு பிராங்க்லின் கிளம்பிட்டா, சுத்தி முத்தி பாக்குற ஏதாச்சும் வண்டி இருக்கான்னு சொல்லிட்டு இந்த சைடு எதுவுமே இல்ல. அப்படியே அந்த சைடு பார்த்தா நாலு ஸ்பிளண்டர் பைக் நின்றுட்டு இருக்கு. ரெட்டு ஒயிட் பிரௌன்
அப்புறம் நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கிளாசிக்கான இந்த டிசைன் உள்ளது. இந்த பைக் காரங்களாம் கண்டிப்பா இந்த ரெஸ்டாரண்ட் கூட தான் இருப்பாங்க, அவங்க வரக்குள்ள இந்த பைக் எடுத்துட்டு கிளம்பிடலாம். ஃபர்ஸ்ட் ஆனிட்டு இருக்கிற இந்த பைக்கை எடுத்துடலாம். ஃப்ரண்ட்ல ஸ்பீடோ மீட்டர் ஹேண்ட் பார் எல்லாம் நம்ம ரியல் லைஃப் ஸ்பெண்டர் மாதிரியா இருக்கு. இதை நம்ம ஓட்டி பார்க்கலாம் அப்படியே. அது ஏதோ கிராபிக்ஸ் ப்ராப்ளம். போற வழியில இங்க ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இங்க ஒருத்தங்க ஆக்சிடென்டே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பிராங்கன் போய் அவங்க கிட்ட என்ன ஆச்சுன்னு கேக்குறான். அதுக்கு அவங்க இருந்துட்டு என்ன வீட்டுல டிராப் பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க. பிராங்கன் சரி வந்து பைக்ல உட்காருங்க, நான் வீட்டுல டிராப் பண்ணிடுறேன்னு சொல்றான். என்ன இந்த அக்கா ஏற மாட்டேங்குது பைக்ல, இன்னும் பக்கத்துல போகணுமா? ஏறுக்கா ஏறு. ஒருவேளை பைக்ல எல்லாம் ஏறாதோ? இந்த காரை பிடிக்கிட்டு இந்த அக்கா ஏறுதான்னு பாக்கலாம். ஓஹோ கார் இருந்தா தான் நீ ஏறுவியா? உன்னை நான் இறக்கே விட வேணாம். இந்த வாங்கிக்க. ஓகே நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம சிட்டிக்குள்ள டிராவல் பாக்கறதுக்கு போலாம். பின்னாடி பிரேக் லைட் ஒரிஜினல் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட டாப் கியர் ஃபோர்த் கியர். ஃபோர்த் கியர்ல ஃபுல் ஆக்சிலேட்டர் பிரஸ் பண்ணா எவ்வளவு தூரம் போகுதுன்னு பாக்கலாம். 143 கிட்ட வருது. அவ்வளவுதான் ஸ்ட்ரெயிட் ரோடு. இங்க எங்கேயும் மேடு பள்ளமும் உள்ள டேர்னிங் உள்ள ஃபுல் ஸ்பீடு 143 வருது. இதை இன்னும் கொஞ்சம் டியூன் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் போகும். இந்த வீடியோக்கு 30,000 லைக்ஸ்க்கு மேல வந்துச்சுன்னா நம்ம NS200 GTA5 பாக்கலாம். பிராங்க்லின் இப்போ சிட்டிக்குள்ள இருக்கிற அவனோட பழைய வீட்டுக்கு வந்துட்டா. இங்கே தான் டிரவரையும் வர சொல்லியிருக்கான். டிரவர் வர வரைக்கும் இங்க போயிட்டு வெயிட் பண்ணலாம். பிராங்க்லின் வந்த கொஞ்ச நேரத்திலேயே டிரவரும் அங்க வரான். டிரவர் வரப்பே அங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்ல தட்டி விட்டு கீழே விழுகிறான். பிராங்க்லின் அவனை பார்த்து சிரிக்கிறான். டிரவர் கோபமா இருந்துச்சு, அவனோட ஃப்ரெண்டு கீழே விழுந்தா இப்படிதான் சிரிப்பியான்னு கேக்குறான். பிராங்க்லின் இருந்துட்டு சாரிப்பா தெரியாம மன்னிப்பு காட்டிருச்சு. இந்த ஆப்ல நடுவுல இருக்கிற ரோடு டிராபிக் பில்டிங் எதையுமே காட்டாது. மைக்கில் இருக்கிற லொகேஷன் மட்டும் தான் காட்டும். அதை பார்த்து தான் நம்ம போனோம். இங்க இருந்து எவ்வளவு தூரத்துக்கு அந்த பக்கம் மைக்கில் இருக்கானு தெரியாது. அந்த ரெட் கலர் டாட்டை பார்த்து நம்ம போயிட்டு இருந்தோம்னா மைக்கில் கிடைச்சிருவான். முடிஞ்ச அளவுக்கு பிராங்க்லின் இங்க இருந்து சீக்கிரமா மைக்கில் கிட்ட போனோம். ஏன்னா மைக்கில் அங்க பிளண்டர் கிட்ட இறக்கிட்டு இருக்காங்க. ஓகே இங்க இருந்து ரைட்ல காட்டுது, இங்க எங்கயும் பக்கத்துல வந்த மாதிரி காட்டுது. முன்னாடி இருக்கிற இந்த பில்டிங் கிட்ட தான் காட்டுது. ஆனா இங்க எங்கயும் என்ட்ரன்ஸ் கிடையாது. இந்த பில்டிங்கோட என்ட்ரன்ஸ் இங்க இருக்கு, இங்கதான் காட்டுது. உள்ள போயிட்டு பாக்கலாம். உள்ள போனோம்னா இங்க சைனீஸ் காரங்க நின்று இருக்காங்க. இதே இடம் தான். ஓகே வழக்கம் போல ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஓகே இவங்களுக்காக இந்த ரைஃபிள் எடுத்துக்கலாம். ஆனா ரைஃபிள்ல புல்லட்டே இல்ல, பிஸ்டல் வச்சு இவங்களை அடிச்சு இவங்கள்ட்ட இருந்து கண் எடுத்து நம்ம உள்ள போனோம். இன்னும் இவங்களும் பிஸ்டல் வச்சு சுத்திட்டு இருக்காங்க. உள்ள இருந்து நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாத்தையும் இங்க இருந்து டவுன் பண்ணி நம்ம போனோம். ஓகே இந்த கண்ணுக்கு புல்லட்னும் வரல, ஷார்ட் கண்ணை மாத்திக்கலாம் பேசாம. ஷார்ட் கண்ணில் வச்சு அவங்க டப் டப்னு அடிச்சு கிளப்பிடலாம். இந்த மூணு கண்ணை தவிர மத்த எந்த கண்ணிலுமே புல்லட்டே இல்ல. ஓகே ரைஃபிள்ல புல்லட் கிடைக்கிற வரைக்கும் இந்த ஷார்ட் கண்ணை வச்சு மேனேஜ் பண்ண வேண்டியதான். மைக்கில் இங்கதான் தொங்க போட்டு இருந்தாங்க. ஆளுக்கான உள்ளுக்குள்ள போயிட்டு பிளண்ட் ஆயிட்டானா. பிராங்க்லின் இங்க இருந்துட்டு இவங்க எல்லாம் டவுன் பண்ணிட்டு மைக்கில் மைக்கில்னு கத்திட்டு இருக்கான். மைக்கில் எங்காச்சும் இருந்து குரல் கொடுப்பானான்ட்டு. இன்னும் மைக்கிலோட சத்தமே கேட்கல. மைக்கில் வேலை இன்னும் உயிரோட இருக்கானு தெரியல. இருக்கடா கடைசி வரைக்கும் ஷார்ட் கன் வச்சு அடிக்கிற போல இவங்கள்ட்ட பக்கத்துல போனாலும் இவன் புல்லட் எடுக்க மாட்டேங்கிறான். ஓகே உள்ள வந்தோம்னா இங்க மைக்கில் இன்னும் தலைக்க தொங்கிட்டு இருக்கா. இன்னும் மைக்கில் சாகல. ஓகே சட்டுன்னு மைக்கில் கிட்ட போயிட்டு அவனை காப்பாத்தணும். பிராங்க்லின் அவங்க கிட்ட இருந்து ஒரு பிஸ்டல மைக்கில் கிட்டத்தான. மைக்கில் தலையில நின்றுட்டு இங்க இருந்து வரவங்க எல்லாம் டவுன் பண்ணிட்டு இருக்கான். பிராங்க்லின் ஒரு பக்கம், மைக்கில் இங்க தலையில ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கிறவங்க எல்லாத்தையும் டவுன் பண்ணிட்டு இருக்காங்க. நேரா நிக்கிறப்ப எல்லாம் கம்மியா தான் வருவானுங்க. தலையில் நிக்கிறப்ப வளைச்சு வளைச்சு வந்துட்டு இருக்கானுங்க. ஓகே பிராங்க்லின் கிட்ட ரைஃபிள் கிடைச்சிருச்சு. நீ உள்ள போயிட்டு எல்லாத்தையும் தாறு மாற டவுன் பண்ணலாம். ஓகே இங்க வந்துட்டு இருக்கிற எல்லாத்தையும் டவுன் பண்ணி இதான் வெளியே போறதுக்கான வழி. வரவன் வந்த வழியில திரும்பி போக முடியாது. பிராங்க்லின் உள்ள போறப்ப பிராங்க்லின் ஒருத்தர் டவுன் பண்ணி மேலே ஏறி உட்காந்துட்டான். இப்ப மைக்கில் தான் பிராங்க்லினை காப்பாத்தணும். கரெக்டா பிராங்க்லின் சுடாம மேல உட்காந்து இருக்கிறவன டவுன் பண்ணும். ஓகே அவனுக்கு ஒரு ஷாட் வச்சாச்சு, பிராங்க்லினை காப்பாத்தியாச்சு. மைக்கில் கையில இருக்கிற பிஸ்டலை வச்சு அவனை ரிலீஸ் பண்ணிக்கிட்டான். அவ்வளவுதான் வந்த வேலை பாதி முடிஞ்சிருச்சு. வெளியே வெளியாச்சு.
ஓகே துரத்திட்டு வந்தவங்களே டவுன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மைக்கிளோட வீட்டுக்கு நம்மளா மைக்கிள் இருந்து ஃப்ராங்க்லின் கிட்ட நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லி உனக்கு எப்படி தெரியும்னு கேட்குறேன். லெஸ்டர் தான் ஃபோன் இருக்கிற லொகேஷனை ட்ராக் பண்ணி அந்த லொகேஷன் எனக்கு அனுப்பிச்சு அதை பார்த்து தான் நான் வந்தேன் சொல்கிறான். இப்போ பேசிட்டு மைக்கிளோட வீட்டுக்கு வந்தாச்சு. காரை விட்டு இறங்கி போகிறப்ப ஃப்ராங்க்லின் இருந்துட்டு மைக்கிள் கிட்ட, மைக்கிள் நீ சைனீஸ் கேங் கிட்ட மாட்டி இருக்கிறப்ப உன்னை காப்பாத்துறதுக்காக டிரைவர் கிட்ட ஹெல்ப் கேட்டேன், ஆனால் டிரைவர் மாட்டேன்ட்டான். உனக்கும் டிரைவருக்கும் நடுவில் என்ன பிரச்சனைன்னு கேட்குறான். மைக்கிள் இருந்துட்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி நார்த் ஆங்கன்ல இருக்கிற பேங்கை கொள்ளையடிச்சப்ப மைக்கிள் டிரைவருக்கும் பிராடுக்கும் பண்ண துரோகத்தை சொல்கிறான். ஃப்ராங்க்லின் இருந்துட்டு சரி ஏதோ ஒன்று டிரைவர் கிட்ட ஆனால் பார்த்து பத்திரமாயிரு, டிரைவர் ஒரு சைக்கோ எப்போ என்ன பண்ணுவான்னு தெரியாது, கவனமாயிருன்னு சொல்லிட்டு ஃப்ராங்க்லின் அந்த இடத்து விட்டு போகிறான். சைனீஸ் கேங் கிட்ட வாங்கின அடியில் டயர்டாக மைக்கிள் அவனோட வீட்டுக்குள்ள போகிறான். உள்ளே போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு மைக்கிள் கோட் சூட்டெல்லாம் போட்டுட்டு ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டான். வாங்கின அடியில் வந்த காயம் கூட ஆறாமல் மைக்கிள் யாரை பார்க்கறக்கு போகிறான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோட ரேண்டம் ஷார்ட் அவுட் பாஸ் வைட்டி. உங்களுக்கும் ரேண்டம் ஷார்ட் அவுட் வேணும்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க.